கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கே, செக் பண்ணி பாக்கலாமா? கிட்டத்தட்ட 64. இதை எப்படியே விடக்கூடாது, ஏதாவது செஞ்சாகணும். பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க வாங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இது ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு முதல்ல அரிசிய ஒரு டம்ளர் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா இருத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ரவை மாதிரி உடச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு குக்கர் எடுத்து அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்ச அரிசி ரவையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணியை விட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டு கல்லுப்பு கொஞ்சமா போட்டு குக்கரை மூடி அப்படியே விசில் வச்சிடலாம். 6 விசில் வந்ததும் இறக்கி பார்த்தா கஞ்சி நல்லா சூப்பரா வெந்திருக்கோங்க. இப்ப 2 பத்த அளவுக்கு தேங்காவை எடுத்து நல்லா பால் எடுத்துட்டு அதையும் வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டா பபிள்ஸ் வந்தா போதும். இப்ப குக்கர் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அப்படியே கஞ்சியை குடிச்சா சூப்பரா இருக்குங்க. இது வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், ஏன்னா பிளட் பிரஷர் சுகர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த கஞ்சியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சுட்டே வாங்க, வெயிட் லாஸ்க்கு செம்மையா ஹெல்ப் பண்ணும். டேஸ்டும் நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க.